أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي من على المسلمين بإنزال القرآن الكريم وتكفل بحفظه في الصدور والسطور إلى يوم الدين، وجعل من تتمة حفظه حفظ سنة سيد المرسلين، والصلاة والسلام على سيدنا ونبينا محمد الذي أوكل الله إليه تبيان ما أراده من التنزيل الحكيم. أما بعد، அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் நேற்றைய தினம் 49வது அத்தியாயமாகிய சூரா ஹுஜராத்தினுடைய ஆரம்ப 3 வசனங்களை பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த சூராவினுடைய 4, 5, 6 வசனங்களை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். 4வது வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது, இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜுராத்தி அக்ஸருஹும் லா யஅகிலூன். நபியே, அறைகளுக்கு பின்னாலிருந்து அழைக்கக்கூடிய அதிகமான மக்கள் விளங்காமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அக்கல் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா தக்ருஜ இலைஹிம் லகான கைரல்லஹும். நீங்கள் அவர்களிடத்தில் வருகிற வரைக்கும் அவர்கள் பொறுமையாக இருந்திருந்தால் அது அவர்களுக்கு நல்லதாக இருந்திருக்கும். வல்லாஹு கஃபூரு ரஹீம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக அதே போல இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அறைகள் மஸ்ஜிது நபவி இருக்குதா இல்லையா, அதோடு சேர்த்து தான் ரசூலுல்லான மனைவிமார்களினுடைய ஒவ்வொரு வீடுகளும் இருக்கும். அப்போ ரசூலுல்லா தங்களினுடைய வீடுகளுக்குள் இருக்கிற பொழுது சில நபித்தோழர்கள் வந்து ரசூலுல்லா வந்து அழைப்பாங்க. எப்படி அழைப்பாங்கன்னா, அவங்க டீசன்ட் இல்லாமல் ரசூலுல்லாவை டென்ஷன் பண்ணி அவசரப்படுத்தி, யார் சூழல்லாம் வாங்க, யார் சூழல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்தி ரசூலுல்லாவை அழைப்பாங்க. அப்போதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபியே, உங்களோட விஷயத்தில் சில நபித்தோழர்கள் நடந்து கொள்கிறார்களே, குறிப்பாக நீங்கள் அறைக்குள் இருக்கிற பொழுது அவர்களில் அதிகமானவர்கள் உங்களை அழைக்கிறார்கள், அழைப்பவர்களில் நிறைய பேருக்கு புத்தி இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க கூப்பிட்டா, நீங்கள் அவர்களிடத்தில் வருகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா அது நன்றாக இருந்திருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்போ இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிடுற நேரத்தில் அழைக்கிற நேரத்தில் ஒரு முறை இருக்குது. ரசூலுல்லா எத்தனையோ வேலைகளில் இருப்பாங்க, பல பணிகளில் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்கள எங்களை இஷ்டத்துக்கு வாங்க, அவசரமாக வாங்க, இப்போ வந்து தான் ஆகணும் எங்கிற மாதிரி கூப்பிடுறது பிழை, அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்கிற மெசேஜை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இப்போ இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு அடிப்படை இருக்குது. இந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் ரசூலுல்லா, அது அவங்களுக்குரிய ஹாஸான சட்டம். இது ரசூலுல்லாவை பற்றி பேசுகிற பிரத்யோகமான வசனங்கள். ஆனால் எங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் உங்களினுடைய நண்பர்கள் பிற மனிதர்களினுடைய வீடுகளுக்கு போகிற பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களோட நண்பர்களாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் எப்படி அழைக்க வேண்டும் என்பது தொடர்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஹனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பிற மனிதர்களினுடைய வீடுகளுக்கு போகிற பொழுது நீங்கள் அனுமதி கேட்டு சலாம் சொல்லி அவர்களாக அனுமதி தராத வரைக்கும் அந்த வீடுகளுக்குள் நுழையக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா, நாம் இன்றைக்கு சிலர்களினுடைய வீடுகளுக்கு போகிறோம், அவங்கள கேட்டை பிடிச்சி தட்டு தட்டனை தட்டி அவங்கள டென்ஷன் பண்ணி அவங்கள வீட்டில் பெல் போட்டினாங்கன்னு வைங்களே, இவர் வந்து அமர்த்தி கொண்டே இருப்பார்.
அந்த மனுஷன் உள்ளுக்குள்ள 1008 வேளையில இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம், ஏதாவது பிரச்சனையில இருக்கலாம், அந்த சென்ஸ் எல்லாம் இல்ல. இவர் என்ன பாப்பாரண்டா, சம்பந்தப்பட்ட ஆள்ற வெஹிக்கிள் உள்ளுக்குள்ளான இருக்குது, பைக் உள்ளதானே இருக்குது, அப்ப அவர் உள்ளேதான் இருப்பார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னவோ அவர் கடன் கொடுக்கிற ஆள் மாதிரியும், இவர் ஆள் கடன் கொடுத்த ஆள் மாதிரியும் அவருடைய வீட்டை தட்டு தட்டனை தட்டி அவரை டென்ஷன் பண்றது. இது கூடுமாண்டு போயிட்டா கூடாது. ஏன் கூடாது? நம்ம யாருடைய வீட்டுக்கு போனாலும் 3 முறை சலாம் சொல்லுங்கள். அதனாலதான் ஒரு கட்டத்தில் அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க உமர் இப்னு அல் கத்தாப் அவர்களை சந்திப்பதற்கு போயிட்டு 3 தடவை சலாம் சொன்னாங்க, ஆன்சர் இல்ல, திரும்பிட்டு வந்துட்டாங்க. அப்ப இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு அழகான ஒரு பண்பு. அப்ப நம்ம யாருடைய வீட்டுக்கு போனாலும் 3 தடவை சலாம் சொல்லுங்க, 3 தடவை அனுமதி கேட்டு பாருங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நாம திரும்பி வந்துடணும். அதே மாதிரி தான் இந்த போன் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு நாம வந்து போன் அடிக்கலாம், ஒருத்தருக்கு மேக்சிமம் இந்த செய்திகளின் அடிப்படையில ஒரு 3 முறை அடிக்கலாம், ஆன்சர் பண்ணலைன்னா நாம என்ன யோசிக்கணும், என்ன நல்லெண்ணம் மேற்கொள்ளணும்னு கேட்டா ஏதாவது பிரச்சனைகள்ல இருக்கலாம், டிரைவிங் பண்ணி கொண்டு இருக்கலாம், பாத்ரூம்ல குளிச்சு கொண்டு இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இது அப்படி இல்லை. செலாக்கள் என்ன முடிவெடுக்கிறேன்னு கேட்டா இந்த போன்ல வந்து ஒட்டோ ரீடயல் இருக்குது, அது வந்து ஒட்டோவா கோல் போயிட்டே இருக்கும், எத்தனை தடவை நீங்க கட் பண்ணினாலும் அது கோல் வந்துகிட்டே இருக்கும். அப்படியான ஒரு சிஸ்டத்தை வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சிருவாரு, அது கோல் அடி அடினா அடிச்சு அந்த அளவுக்கு அந்த மனுஷனை டென்ஷன் பண்றது. அப்ப இந்த விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆல்ரெடி படிச்ச அந்த வசனம் இருக்குதா இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நபித்தோழர்கள் நல்ல டீசெண்டாக அழகான முறையில ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்க அழைக்கிறதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கிறது, முறை தவறி நீங்கள் அழைக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே நேரத்துல இன்னொரு டவுட் ஒன்று வரலாம், இப்ப ரசூலுல்லாவை நபித்தோழர்களுக்கு ஈஸியா சந்திக்கவே இயலாதா, ரசூலுல்லாவை பார்க்கவே இயலாதா என்று கேட்டீங்கன்னா அப்படி கூட இல்லை. ஒரு கட்டத்துல பாருங்க, மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தை சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சில மேலங்கிகள் வந்திருக்கிறது, அந்த மேலங்கிகளை அந்த ஆடைகளை நபித்தோழர்களுக்கு பங்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது, என்னை ரசூலுல்லாட்ட கூட்டிட்டு போங்க என்று வாப்பா தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார். மகன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கிட்ட போன உடனே அந்த இடத்துல வச்சு தந்தை சொல்லுகிறார், மகனே எனக்காக ரசூலுல்லாவை நீங்க கூப்பிடுங்க, எனக்காக ரசூலுல்லாவை நீங்க கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. மகனுக்கு வந்து இது பெரிய விஷயம், என்னடா இது, நான் வந்து உங்களுக்காக ரசூலுல்லாவை கூப்பிடுறதா, அது மூலக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக வேண்டி நான் ரசூலுல்லாவை கூப்பிடுறதா, அது முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப தந்தை சொன்னார், மகனே நீ அல்லாஹ்வின் தூதர்களை கூப்பிடுங்கள், ஏனென்றால் அவர்கள் அடக்கி ஆளக்கூடிய சர்வதிகாரி கிடையாது, நீங்க கூப்பிட்டீங்கன்னா ரசூலுல்லா வருவாங்க, கெத்து காட்டி கொண்டு வரமாட்டேன் பிஸி என்கிற மாதிரி ரசூலுல்லா இல்ல, நீங்க கூப்பிடுங்க ரசூலுல்லா வருவாங்க என்கிறாங்க. இவர் சொன்னார், நான் ரசூலுல்லாவை அழைத்தேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வருகிற பொழுதே எங்களுக்கான அந்த ஆடைகளை கையில் எடுத்துக்கொண்டு, மஹ்ரமாவே இதனை நான் உங்களுக்காக எடுத்து வைத்திருந்தேன், இந்த ஆடைகளை பிடியுங்கள் என்று ரசூலுல்லா சொன்னாங்க என்கிற செய்தியை பார்க்கலாம். அப்ப ரசூலுல்லாவை முறையோட அழகான முறையில கூப்பிடலாமா என்று கேட்டா கூப்பிடலாம், ரசூலுல்லாவும் ஆன்சர் பண்ணுவாங்க. அப்ப சூரா ஹுஜராத் அந்த 2 வசனம் இருக்குதா இல்லையா, அந்த வசனம் என்ன மெசேஜ் சொல்லுதண்டா, நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, அவங்களை அழைக்கிறதாக இருந்தாலும் ஒரு முறை இருக்கிறது, அந்த முறை தவறி ரசூலுல்லாவை கூப்பிடக்கூடாது என்கிற விஷயத்தை சொல்லுது. அடுத்ததாக நம்ம இன்றைக்கு 6வது வசனத்தை பார்க்கலாம். அந்த 6வது வசனம் என்ன சொல்லுது என்று கேட்டால், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே, இன் ஜா அக்கும் ஃபாஸிகுன் பினபயின், உங்களிடத்துல ஒரு கெட்டவன் ஒரு மெசேஜை கொண்டு வந்தால், ஒரு செய்தியை கொண்டு வந்தா, ஃபதபையனு நீங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன் தெளிவு பெற்றுக் கொள்ளணும் என்று கேட்டால், அன் துசீபு கௌமன் பி ஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலாமா ஃபஹல்தும் நாதிமீன், நீங்கள் தீர விசாரிக்காமல் எடுத்த எடுப்புலேயே நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா
அதனால் ஒரு சமுதாய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் உங்களால் பாதிக்கப்பட்டார்கள் என்கிற செய்தி உங்களுக்கு பிறகு கிடைத்தால் கண்டிப்பாக அதற்காக வேண்டி நீங்கள் வருத்தப்படுவீர்கள் அப்ப ஒரு கெட்டவன் ஒரு மெசேஜை கொண்டு வந்தா அதனை நீங்கள் தீர விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் இந்த வசனத்தினுடைய முழுமையான விளக்கத்தை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இயலாது இதனுடைய முதல் பகுதியை மட்டும் நாங்க பார்க்கலாம் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ஜா அக்கும் ஃபாசிகுன் பினப உங்களிடத்துல ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர விசாரிங்க என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் இந்த இடத்துல நீங்க நிப்பாட்டி கொண்டு ஒரு பொதுவான ரூல் ஒன்று இருக்குது என்ன ரூல்ண்டா இப்ப குர்ஆனை நீங்க படிக்கிற நேரத்துல எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் அது மேலோட்டமாக அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கும் அதே நேரத்துல சிந்திச்சு பார்த்தா இன்னொரு கருத்தொன்னு எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் அது கியாஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க இந்த காயிதாவை இந்த ரூலை நீங்க விளங்கினாதான் குர்ஆனை படிக்கிற நேரத்துல உங்களுக்கு ஈஸியாக எந்த டவுட்டும் இல்லாம கிளியராக விளங்கி கொள்ளலாம் அப்ப எந்த வசனமா இருந்தாலும் அந்த வசனம் மேலோட்டமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கும் அதே நேரத்துல நீங்க டீப்பா கொஞ்சம் உள்ளுக்கு போயிட்டு ஆய்வு பண்ணினீங்கன்னு இன்னொரு கருத்தை நீங்க வந்து விளங்கி கொள்ளலாம் இப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனை சொல்கிறான் அதாவது மனிதன் கேட்கிறான் நான் மௌத்தாகியதன் பின்பாடு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேனா என்று மனிதன் கேட்கிறான் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் இந்த வசனத்துக்கு எப்படி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஆன்சர் பண்ணணும் மனுஷன் என்ன கேட்கிறான்னு கேட்டா நான் செத்து போனதுக்கு பின்னால எனக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திரும்ப உயிரை தந்து எழுப்புவானா என்று கேட்கிறான் அல்லாஹ் எப்படி ஆன்சர் பண்ணணும் என்று எங்கள்கிட்ட கேட்டா நாம என்ன சொல்லுவோம் என்று கேட்டா ஆமா நான் எழுப்புவேன் என்று அல்லாஹ் பதில் சொல்லிருக்கோணும் என்று நாம சொல்லுவோம் ஆனா அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான்னு கேட்டால் அவளா எதுக்குறள் இன்சானோ அண்ணா ஹலகனாகு மின் கபுலு வலம் எக்குஷை ஆ அவன் இதற்கு முன்னால் ஒரு மனுஷனுக்கு 20 வயசு என்று வைங்க 22 வருஷத்துக்கு முன்னால 21 வருஷத்துக்கு முன்னால அவன் எதாகவும் இருக்கவில்லை எந்த பொருளாகவும் இருக்காத நிலையில அவனை நாங்கள் படைத்திருக்கிறோம் அதை பற்றி சிந்திக்க வேண்டாமா அப்ப என்ன அர்த்தம் என்று கேட்டா மனுஷன் கேட்கிறா நாங்கள் மௌத்தாகியதன் பின்பாடு எங்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உயிர் கொடுத்து எழுப்புவானான்னு கேட்கிறான் அதுக்கல்ல ஆன்சர் எப்படி கொடுக்கறானண்டா அந்த மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னால எந்த பொருளாகவும் இருக்கல்ல அப்படியான நிலையில அவனை நாங்கள் படைத்திருக்கிறோம் அதை பத்தி யோசிக்க வேணாமா என்று கேட்கிறான் என்ன அர்த்தம்ண்டா அதை யோசிச்சா நீ வந்து தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம் உன்னை வந்து எதாகவும் எந்த பொருளாகவும் இல்லாத நிலையில அல்லாஹ் படைச்சிருக்கிறான்டா நீ மௌத்தா போனதுக்கு பின்னால உன்னை அல்லாஹ் படைக்கிறது வெரி ஈஸி வெரி சிம்பிளா அல்லாஹ் படைச்சிருவான் என்கிற ஒரு உள்ள அர்த்தம் இருக்குது அப்ப நான் இதை ஏன் சொல்றேன்னு கேட்டா எந்த வசனமா இருந்தாலும் அதை சிந்திச்சு பாக்குற நேரத்துல உள்ளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதே மாதிரி இப்ப பாருங்க குர்ஆன்ல எல்லா வசனங்களையும் அது மேலோட்டமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கும் அதே போல மறைமுகமாக சொல்லக்கூடிய சிந்திச்சு பார்த்தா எடுக்கக்கூடிய இன்னொரு கருத்து இருக்குது அது எல்லா வசனத்துக்கும் நாம அப்படி யோசிக்க கூடாது விளங்குதா உங்களுக்கு சில வசனத்தை நீங்க பாப்பீங்க அதுல வந்து மேலோட்டமான ஒரு கருத்து இருக்கும் அதை நீங்க டீப்பா யோசிச்சு ஒரு மறைமுகமான அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற லெவல்ல நீங்க பார்க்க கூடாது அது சில வசனங்களுக்கு கியாஸ் எடுக்க கூடாது அப்படி என்று சொல்லி சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்க என்று கேட்டால் இப்ப குர்ஆன்ல பாருங்க அல்லாஹ் சொல்லுகிறான் وَلَا تُكْرِهُوا فَتَيَاتِكُمْ عَلَى الْبِغَاءِ إِنْ أَرَدْنَ تَحَصُّنًا لِتَبْتَغُوا عَرَضَ الْحَيَاةِ الدُّنْيَا அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய பெண்கள் கற்பொழுக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான் திரும்ப நல்லா கவனிங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா உங்களோட பெண்கள் கற்பொழுக்கத்தை விரும்பினாங்கன்னா அவர்களை விபச்சாரத்துக்கு கட்டாயப்படுத்தாதீங்க என்று அல்லாஹ் சொல்றான் இதை நீங்க கொஞ்சம் உள்டாவா கொஞ்சம் டீப்பா யோசிச்சீங்கன்னா என்ன விளங்கும் எங்கட பெண்கள் வந்து கற்பொழுக்கத்தை விரும்பல இப்ப அவர்களை விபச்சாரத்துக்கு கட்டாயப்படுத்தலாமா இல்லையா கட்டாயப்படுத்தலாம் என்கிற ஒரு கருத்து வரும் ஆனா இந்த இடத்துல நீங்க உள்டாவா சிந்திக்க கூடாது அதே மாதிரி இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க அல்லாஹ் சொல்லுகிறான் வலா தகுதுலு அவுலாதகும் ஹஷ்யத்தின் உங்கட குழந்தைகளை வறுமைக்கு பயந்து கொள்ளாதீங்க அல்லாஹ் சொல்றான் இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில ஏண்ட பிள்ளை கரைச்சல் பண்றான் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் டியூஷனுக்கு போக மாட்டேங்கிறான் அவனை கொல்லலாமா இல்லையா
தாராளமா கொள்ளலாம். ஏன் கொள்ளலாம்? அல்லாஹ் என்ன சொல்றான்டா, வறுமைக்கு பயந்து தான் கொள்ளக்கூடாது. அப்ப வேற வேற ரீசன் இருந்தா கொள்ளலாம்ங்கிற அர்த்தம் வருதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி சில இடங்கள்ல நாம வேற மாதிரி கொஞ்சம் டீப்பா யோசிச்சு நெகட்டிவா சிந்திக்கிறேன்னு சொல்லுவாங்களே, அப்படி சிந்திக்க கூடாது. அப்ப இந்த ரூலை நீங்க நல்லா உள்ளத்துல ஆழமா பதிஞ்சு கொள்ளுங்க. அதே மாதிரி இப்ப நம்ம வசனத்துக்கு வருவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, உங்கள்கிட்ட ஒரு கெட்டவன் ஒரு மெசேஜ கொண்டு வந்தால் அதனை நீங்க தீர விசாரிங்க என்று சொன்னா என்ன அர்த்தம்ன்றா, நல்லவ ஒரு மெசேஜ கொண்டு வந்துட்டான்னு வைங்க, தீர விசாரிக்க தேவல்ல என்கிற அர்த்தம் வருதா? கன்ஃபார்மா வருது. இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை வருமென்று கேட்டால், இப்ப வந்து குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீச மறுக்கணும்னு நாம சொல்றோம், தௌஹீதமா சொல்றோம். இப்ப குர்ஆனுக்கு முரண்பட்டா ஹதீச மறுங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இமாம் புகாரி வந்து அவங்கட கிதாப்ல சில அறிவிப்பாளர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மிக நம்பகமானவர்கள், பக்கா மன ஆற்றல் உள்ளவர்கள், நல்ல நல்ல திக்கத்தான ஆக்கள் தான். அப்ப நல்லவ ஒரு மெசேஜ கொண்டு வந்தா நீங்க தீர விசாரிக்க தேவல்ல, ஏத்துக்கொள்ளுங்க என்று சொன்னா இப்ப நம்ம வச்சிருக்கிற காகிதாக்கு பிழையாகுதா இல்லையா? அதாவது என்ன புரியணும்னு கேட்டா, உங்கள்கிட்ட ஒரு கெட்டவன் ஒரு மெசேஜ கொண்டு வந்தா அதை தீர விசாரிங்கன்னா நல்லவன் கொண்டு வந்தால் தீர விசாரிக்க தேவல்ல என்கிற அர்த்தம் வரும். அப்ப நாம இந்த வசனத்துக்கு என்ன சொல்லுவோம்னு கேட்டால், இந்த வசனத்தை நாம தலைகீழாக சிந்திக்க கூடாது. ஏன் கூடாதண்டா, கெட்டவர்கள் அதாவது நல்ல மனிதர்களிடத்திலும் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்ல பிழைகள் வரலாம். அவங்களும் சில விஷயங்களை விளங்காம பேசலாம். அவங்க சொன்னாலும் நாங்கள் கட்டாயம் ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. ஏன் அப்படி நாம சொல்றோம்னு கேட்டா, இப்ப பாருங்க, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, ஹுலிகல் இன்சானு லைஃபா, மனுஷனை பொறுத்தவரைக்கும் நாம எப்படி படைச்சிக்கிறோம்னு கேட்டால், அவர்கள் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மார்க்க விற்பன்னர்களாக இருந்தாலும், அவர்களிடத்திலும் பிழைகள் வரும். அவங்களும் தவறான மெசேஜை சொல்லிடுவாங்க. அப்ப அப்படி இருக்கிற பொழுது நல்லவர்கள் ஒரு மெசேஜை கொண்டு வந்தால் தீர விசாரிக்காதீங்க, எடுத்தனுப்புட ஏற்றுக்கொள்ளுங்க என்று நாம அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுத்தால் அது எத்தனையோ விஷயங்களுக்கு முரண்படும் என்கிற அந்த அடிப்படையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு கட்டத்தில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டு மரண தருவாயில் இருக்கிற பொழுது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க. அவர்களை பார்த்து அழுது கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் கேட்டார்கள், அத்தபிக்கி அலைய வக்கது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் மய்யித யுஅஸ்ஸபு பிபஅதி முகாய் அஹ்லிஹி அலைஹி. சுஹைபே, நீங்கள் எனக்கா அழுகிறீர்கள்? நான் குத்தப்பட்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் மரண தருவாயில் இருக்கிறேன் என்பதை பார்த்தா நீங்கள் அழுகிறீர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய குடும்பத்தார்கள் அழுவதன் காரணமாக அந்த ஜனாசா வேதனை செய்யப்படுகிறது என்று யார் சொன்னான்டா? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவர். உமர் அவர்களினுடைய நாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் பாராட்டி புகழ்ந்து சொன்ன ஒரு நபித்தோழர். அப்படியாப்பட்ட ஒரு நபித்தோழர் ஒரு மெசேஜை சொல்றாங்க. அந்த மெசேஜ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி பார்த்தாங்க தெரியுமா? உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் மரணித்த பொழுது ஆயிஷா அவர்களிடத்தில் இந்த செய்தி சொல்லப்பட்டது, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய குடும்பத்தார்கள் அழுவதன் காரணமாக அந்த ஜனாசா வேதனை செய்யப்படுது என்று உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள். சும்மா சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லித்தான் உமர் இப்னுல் கத்தாப் அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி டிசைட் பண்ணினாங்க? இல்லை இல்லை, நல்ல மனிதர் ஒரு மெசேஜை கொண்டு வந்தால் தீர விசாரிக்க தேவையில்லை, எடுத்தடுப்புல ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கல்ல. அவர்கள் உடனே சொன்னார்கள், ரஹிமல்லாஹு உமர், உமர் அவருக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அருள் பாலிப்பானாக. ஏனென்றால் வல்லாஹி மா ஹத்தத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ லயுஅஸ்ஸிபுல் முஃமின பிபுகாய் அஹ்லிஹி அலைஹி. ஒருபோதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினை அவன் மரணித்து விட்டால் அவனுடைய குடும்பத்தார்கள் அழுவதன் காரணமாக அந்த ஜனாசா வேதனை செய்யப்படுகிறது என்று அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. இப்ப உமர் பின் கத்தாப் அவங்க ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர், அவங்கட தரஜால இந்த உலகத்துல யாரையும் எங்களுக்கு வைக்க இயலாது, ஒரு சிறந்த ஒரு மனிதராக இருக்கலாம், நல்ல மனிதராக இருக்கலாம், ஒரு மெசேஜ சொல்றாங்க.
அந்த மெசேஜை நாம மறுக்கிறது. ரெண்டாவது யாரு மறுத்தாண்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இந்த விஷயத்தை அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லல, மாற்றமாக உமர் இப்னுல் கத்தாப் அவங்க தவறாக விளங்கி இருக்கலாம். அவங்க நல்ல மனுஷனா இருந்தாலும் மனுஷன் தானே, அவங்கள்ட்ட ஏதாவது பிழைகள் நிகழ்ந்திருக்கலாம், தவறா விளங்கி இருக்கலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு கட்டத்துல ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து அவங்களோட கணவர் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப டிவோர்ஸ் பண்ணினா என்ன சட்டமன்று கேட்டா, அதாவது கணவன் வந்து மனைவியை தன்னுடைய வீட்டில இருந்து துரத்தக்கூடாது, சரி, அவங்களுக்கான சாப்பாடு கொடுக்கணும், தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், செலவீனத்தை கொடுக்கணும் என்கிற சட்டம் இஸ்லாத்தில் இருக்குது. அப்ப ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்களினுடைய கணவர் அப்ப டிவோர்ஸ் பண்ணிட்டா, அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, என்னுடைய கணவர் என்னை டிவோர்ஸ் பண்ணி விட்டார், அவர் வந்து எனக்கு ஜீவனாம்சம், அதாவது தங்குமிட வசதிகள் செலவு தொகைகளை தர வேண்டுமா என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு அப்படி தர வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு தங்குமிட வசதிகளையோ அதே போல செலவீனத்தையோ தர வேண்டிய அவசியம் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாகத்தான் ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. ஃபாத்திமா பின் கைஸ் அவங்க யாரு? சஹாபிய பெண்மணி. சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் இந்த உம்மத்தினுடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு என்ன? குல்லுஹும் முதுல், அத்தனை பேரும் நேர்மையானவர்கள், நம்பகமானவர்கள் அப்படிங்கிற லெவல்ல தான் நாம வச்சிருக்கிறோம். ஹதீஸ் கலையில கூட அவர்களை பற்றிய ஆய்வை நாம செய்ய மாட்டோம். எங்க பிறந்தாங்க, எங்க மௌத்தாங்கினாங்க, உண்மையிலே அதாவது பொய்யாரா, உண்மை சொல்லக்கூடிய ஆளா, நம் மரணத்தன்மை உள்ளவரா என்றெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்ப அப்படியான நிலையில நாம நபித்தோழர்களை வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா உண்மையிலே ஒரு நபித்தோழிய பெண்மணியாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லா எனக்கு செலவு தொகையோ அல்லது தங்குமிட வசதிகளோ ஏற்படுத்தி தரவில்லை என்கிற கருத்தை சொல்றாங்க. இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றாங்கன்னா, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இந்த மெசேஜ் சொல்லப்படுது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? லா நத்ருக்கு கிதாப் அல்லாஹி வ சுன்னத் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிகௌலி இம்ரஅத்தின், ஒரு பெண்ணினுடைய சொல்லுக்காக வேண்டி அல்லாஹுவினுடைய வேதத்தையோ அல்லாஹுவின் தூதருடைய சுன்னாவையோ நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம். ஏன் தெரியுமா? அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கிறான், லா துக்ரிஜூஹுன்ன மின் புயூதிஹின்ன, என்ன சொல்கிறான் என்று கேட்டால், நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களை விவாகரத்து செய்தாலும் அவர்களை அவர்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்ற வேண்டாம் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான். அப்ப இந்த வசனத்துக்கு மாற்றமாக ஒருபோதும் அல்லாஹுவின் தூதரவர்கள் பேச மாட்டார்கள். அப்ப ஃபாத்திமா பின் கைஸ் அவங்க பொய்யா சொன்னாங்க, ரசூலுல்லா மீது இட்டு கட்டி சொன்னாங்களான்னு கேட்டா, அதை கூட உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் தெளிவா சொன்னாங்க. ஃபாத்திமா பின் கைஸ் அவங்க ஞாபகம் வச்சு கொண்டாங்களா, மறந்துட்டாங்களா எங்கிறது எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அல்லாஹுவின் தூதரவர்கள், அதாவது டிவோர்ஸ் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எந்த செலவு தொகையும் இல்லை, தங்குமிட வசதிகளும் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அது குர்ஆனுக்கு மாற்றம். குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களோட பெண்களை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டா அவர்களை அவங்கள வீட்டில இருந்து வெளியேற்றாதீர்கள், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும், தங்குமிட வசதிகளை கொடுக்கணும், செலவீனத்தை கொடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த சம்பவங்கள் நாம் என்ன சொல்லப்பட்டு கேட்டால், ஒரு சிறந்த நல்ல ஒரு மனிதராக இருந்தாலும் அவங்கள்ட்டையும் பிழைகள் வரலாம், அவங்கள்ட்டையும் தவறான தகவல்கள் வரலாம். அப்ப அந்த அடிப்படையில நம்ம ஆல்ரெடி சொன்ன குர்ஆன் வசனம் இருக்குதா இல்லையா, தீயவன் ஒரு மெசேஜை கொண்டு வந்தால் தீர விசாரிங்க, அதுக்காக வேண்டி நல்லவன் ஒரு மெசேஜை கொண்டு வந்தா தீர விசாரிக்க தேவையில்ல என்று நாம ஆழமாக யோசிச்சு எடுக்கிற அந்த அர்த்தம் அப்படி எடுக்க கூடாது. அது ஏனைய வசனங்களுக்கு ரசூலுல்லாவினுடைய சில செய்திகளுக்கு மாற்றமாக அமைந்திடும். அப்ப அந்த அடிப்படையில நாம என்ன சொல்லுவோம் என்று கேட்டால், கெட்டவன் ஒரு மெசேஜை கொண்டு வந்தா கட்டாயம் விசாரிக்கணும், அதே நேரத்துல நல்லவர் ஒரு மெசேஜை கொண்டு வந்தாரண்டா அதையும் நாம விசாரிக்கணும். விசாரிக்கிற வீதத்தில் வேண்டுமானால் வித்தியாசங்கள் வரலாம். ஒருத்தரை பார்க்கிறோம் பொய்யரண்டு அறியப்பட்டவர், அவர் ஒரு மெசேஜை கொண்டு வராரு, அதை 100% தீர விசாரிக்கணும். ஒருத்தரை பார்க்கிறோம் தொழுகையாளி, நல்ல மனுஷன், நேர்மையானவர் என்கிற ஒரு பெயர் இருந்தாலும் அவர் கொண்டு வர மெசேஜை குருட்டா போக்கில் எடுத்த எடுப்புலே தக்கலீத்து அடிப்படையில் நம்பாம எங்களுக்கு எந்த சதவீதத்தின் அடிப்படையில் ரிசர்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆய்வு பண்ணணுமே ஒழிய
நல்லவர் கொண்டு வந்தால் ஆய்வு பண்ணவே தேவையில்ல, கெட்டவன் கொண்டு வந்தா தான் ஆய்வு பண்ணணும் என்கிற அந்த விஷயம் இருக்குதா இல்லையா? அதை குர்ஆன் வசனத்துக்கு மாற்றுங்கிற விஷயத்தை சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்துக்கான முழுமையான விளக்கத்தை நாளைய தினம் பார்க்கலாம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.